அவர்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளிப்பதற்காக நமது பேராசிரியர் அருணிதி கே சௌமித்ரன் ஐயா அவர்கள் இங்கே நம்மிடம் வந்திருக்காங்க அவர்களை வந்து திருவள்ளுவர் மண்டலத்தின் சார்பாக சிறப்பாக வரவேற்று இந்த மாணவர்களுக்கான ஆக்கமும் ஊக்கமும் அளிக்கக்கூடிய ஒரு சிந்தனையை மகிழ்ச்சியோட அருளோடு வழங்குமாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் வாழ்கோளமுடன் ஐயா வளமுடன் நீங்கள் ஒரு நாற்பது நாற்பத்தைந்து நிமிடம் எடுத்துக்கலாம் ஐயா வளமுடன் வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் குரு புகழ் வாழ்க குருவே துணை குருவின் திருவடி சரணம் குருவின் மலரடி ஒற்றி இந்த துணை பேராசிரியர் பயிற்சி புத்தாக்க பயிற்சிக்கு இணைய வழி மூலமாக வருகை தந்திருக்கின்ற அத்துணை சான்றோர் பெருமக்கள் ஆசிரியர் பெருமக்களை மண்டலத்தின் சார்பாக இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வருக வருக என்று வரவேற்கின்றோம் இந்த நிகழ்வினை நமக்கெல்லாம் நடத்துவதற்கு வாய்ப்பினை நல்கிய உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய தலைவர் அவர்களுக்கும் ஸ்மார்ட் இயக்குனர் இணை இயக்குனர் அவர்களுக்கும் மண்டலத்தினுடைய தலைவர் அவர்களுக்கும் நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் ஜம்புலிங்கம் ஐயா ராதா பிரகாஷ் ஐயா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு ஆசிரியர்களுடைய அவர்களுடைய சிந்தனை திறனை மேம்படுத்துவதற்காகவும் அவர்களை ஊக்குவிப்பதற்காகவும் இந்த சிந்தனையானது இறை அருளும் குரு அருளும் இங்கே சுட்சூமமாக எழுந்தருளட்டும் வாழ்க வளமுடன் இறைவா நற்கர்மையோ உலக சமயமென்ற என்ன புலத்தே எழுப்பி விட்டாய் அறிவே இறைவர் கர்மயோகம் உலக என்ற என் மதை என் புலத்தே எழுப்பிவிட்டாய் அறிவேரைவாய் என் புலத்தறிவாய் உனக்கு என தந்தே ஒரு சிறிய தொண்டனாக என்னை காக்கு ஒரு சிறிய தொண்டனாக என்னை காக்கு முறையாக தலைவர்களை அறிஞர்களை இணைத்து முழு அளவில் மனித குலம் ஏற்றம் பெறச் செய்வ மறைவாக அறிவாக உளனி மறைவாக மாந்தருளே அறிவாகவுளீ மண்ணுலகில் இதை மக்களிடம் பரவவிடல் வேண்டும் மண்ணுலகில் இதை மக்களிடம் பரவவிடல் வேண்டும் வாழ்க வளமுடன் ஆசிரிய பெருமக்களே ஒரு குருவாக ஒருவர் இருந்தால் எல்லோரையும் தனது சீடர்கள் நிலையிலேயே வைத்துக் கொள்வார்கள் ஆனால் கலியுகத்தினுடைய குரு அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சீடர்கள் என்று யாரையும் குறிப்பிடாமல் அத்தனை அன்பர்களும் ஒவ்வொரு வேதாத்ரி மகரிஷியே என்று குருஸ்தானத்தில் நம் அனைவரையும் நிற்க வைத்திருக்கின்றார் தன்னை எந்த நிலையிலும் குரு என்று சொல்லாமல் ஒரு உலக நல தொண்டன் என்று தன்னை வாழ்நாள் முழுவதும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அப்பேற்பட்ட கலியுகத்தினுடைய குரு அருத்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களை நாம் குருவாக பெறுவதற்கு என்ன தவம் செய்தேன் யான் செய்த புண்ணியம் என் குருவாய் வந்தாய் இறைவா என்று தான் நாம் நினைக்க வேண்டும் ஆசிரியர் பெருமக்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு குருவாஞ்சேரி எனும் கிராமத்திலே நெசவு தொழில் செய்யும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உடைய மரதப்பன் சின்னம்மாள் தம்பதியினருக்கு எட்டாவது குழந்தையாய் இந்த உலகத்திலே அவதரித்தவர் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் குடும்பத்தினுடைய வறுமை அந்த சூழல் காரணமாக தன்னுடைய கல்வியை மூன்றாம் வகுப்போடு நிற்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது இதனால் தன்னுடைய குடும்பத் தொழிலான நெசவுத் தொழில் செய்யும் தொழில் ஈடுபட காலம் குரு அவர்களை தள்ளிவிட்டது சிறு கடவுள் யார் வாழ்க்கை என்பது என்ன மனிதர்களுக்கு ஏன் ஏழ்மை வருகின்றது என்பது போன்ற கேள்விகளே அவருடைய ஆன்மீக தேடலுக்கு பெரிதும் உதவியது ஆசிரியர்களே மனிதனுடைய வாழ்வின் குறிக்கோளாகிய முழுமையை உணரும் நோக்கத்தினாலே உந்தப்பட்டு தன் அறிவின் திறமையை வளர்த்து கொண்டு எத்தகைய உலகம் அமைத்தால் மனிதகுலம் இன்று படும் தொல்லைகள் எல்லாவற்றிலிருந்தும் விடுபட முடியும் என்பதை உணர்ந்து அந்த உணர்ந்ததை தான் உணர்ந்ததை மக்களிடையே பரவலாக விரிந்தால்தான் பயனுண்டு என்பதை தெளிவாக அறிந்து கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு உலக சமுதாய சேவா சங்கம் என்கின்ற புனிதமான ஒரு கோவிலை உருவாக்கினார் அருத்தந்தை மகரிஷி அவர்கள் உயிர் விளக்கமும் அறிவின் நிலை விளக்கமும் இல்லாத ஒரே குறையால் இந்த வேதாந்தமும் விஞ்ஞானமும் ஒன்றோடு ஒன்று பொருந்தாமல் இருக்கின்றது என்பதை மகரிஷி அவர்கள் உணர்ந்தார்கள் இந்த குறையை இப்பொழுது போக்கிவிட்டேன் உயிர் விளக்கம் அறிவின் விளக்கம் மெய்ப்பொருள் விளக்கம் அனைத்தையும் விஞ்ஞான முறையிலேயே விளக்கிவிட்டேன் இதனால் மனிதனுடைய வாழ்விற்கு முழுமையான ஒரு தெளிவு கிடைத்துவிட்டது என்று அரை கூவல் விடுத்தார் மகரிஷி மெய் விளக்க தவமுறை மற்றும் வாழ்க்கை முறைகளானவை உலக சிந்தனையாளர்கள் எழுத்தாளர்கள் அரசியல் தலைவர்கள் ஆட்சி செயலாளர்கள் மதத்தலைவர்கள் தலைவர்கள் ஆசிரியர்கள் கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் விஞ்ஞானிகள் இவர்கள் அனைவருக்கும் இந்த கலையானது பரவ வேண்டும் அதன் விளைவாக பொருளாதாரத்துறை அரசியல் துறை கல்வித்துறை இவை எல்லாவற்றிற்கும் ஒரு முழு மலர்ச்சியும் சீர்திருத்தமும் உண்டாகும் என்று ஆணித்தரமாக நம்பினார் மகரிஷி அவர்கள் அப்பொழுதுதான் உலகில் தனி மனிதனுடைய வாழ்விலும் சமுதாயத்தினுடைய வாழ்விலும் நிலையான ஒரு சமாதானம் அமையும் என்று உலக நலத் தொண்டர் மகரிஷி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் ஆசிரியர் பெருமக்களே இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான இந்த உலக சமுதாய சேவா சங்கம் சங்கம் என்று நாம் சொல்லிவிட்டோம் இந்த சங்கம் என்பது சாதாரண சங்கம் அல்ல சத் சங்கம் நல்லோர்கள் கூடுமிடம் நல்லதே பேசும் இடம் நல்லதே நினைக்கும் இடம் நல்லதே செய்யும் இடம் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான சங்கம் இந்த சங்கத்தை உருவாக்குவதற்கு தனி மனிதராக எவ்வளவோ எதிர்ப்புகள் இன்னல்களை சந்தித்து எல்லா தடைகளையும் அத்தனை தோல்விகளையும் வெற்றி படிகளாக ஏறி அந்த தடைகளை எல்லாம் கடந்து உலக அரங்கிலே மணவளக்கலையை பேச வைத்தவர் கலியுகத்தினுடைய குரு அருட்தந்தை தந்தை மகரிஷி அவர்கள் ஆசிரியர் பெருமக்களே இன்றைக்கு உலகத்தினுடைய மக்கள் தொகை சுமார் எழுநூறு கோடி மக்கள் இருப்பதாக வைத்துக் கொள்வோம் இதிலே மணவளக்கலை அன்பர்கள் என்று பார்த்தால் கிட்டத்தட்ட எழுபத்தைந்து லட்சம் உறுப்பினர்கள் தான் இருக்கின்றார்கள் அதாவது பூச்சியம் புள்ளி ஒரு சதவிகிதம் மட்டுமே உலகத்தினுடைய மத்த மக்கள் தொகையிலே பூச்சியம் புள்ளி ஒரு சதவிகிதம் மக்கள் மட்டுமே இந்த மனவளக்கலையை பயின்றிருக்கின்றார்கள் இதை உயர்த்த ஞான ஆசிரியர்களாகிய நாம் நாம் சமுதாயத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்பதை முதலில் நாம் சிந்தித்தாலே அந்த கலையானது இந்த உலகம் முழுக்க சென்றுவிடும் அன்பர்களே ஆசிரிய பெருமக்களே இந்த மகரிஷியினுடைய கனவு தனிமனித அமைதி குடும்ப அமைதி உலக அமைதி இந்த உலக சமாதானம் என்பது நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்குள் இந்த உலகத்தில் மலரும் என்று மகரிஷி அவர்கள் வேதவாக்கு அளித்திருக்கின்றார்கள் அப்பேற்பட்ட குருவினுடைய லட்சியத்தை அவர் வழியில் செல்கின்ற ஞான ஆசிரியர்களாகிய நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த சங்கம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட அறுபத்தி இரண்டு ஆண்டுகள் ஆகிவிட்டது இருக்கும் சொச்ச காலத்திலே நாம் இந்த சங்கத்தை எப்படியெல்லாம் ஒரு ஒப்பற்ற தலைமையின் கீழ் சீர்தூக்கி நின்று ஒற்றுமையோடு நின்று மணவளக்கலையிலே அன்பர்களை எப்படியெல்லாம் நாம் சேர்க்க வேண்டும் மணவளக்கலைக்கு நாம் நம்முடைய பங்காக என்ன செய்ய வேண்டும் என்பதை உணர்கின்ற ஒரு அற்புதமான தருணம் தான் இந்த புத்தாக்க பயிற்சி ஆசிரியர்களே இந்த உலக மக்கள் தொகையை நாம் இப்போது சிந்தித்தது போன்று பூஜ்ஜியம் புள்ளி ஒரு சதவிகிதம் இருக்கின்ற இந்த மனவளக்கலை அன்பர்களுடைய எண்ணிக்கையை இந்த உலகத்திலே இதை அதிகமாக்குவதற்கு பட்டி தொட்டிகளெல்லாம் உலகம் முழுக்க இதை பரப்புவதற்கு இந்த பதினைந்தாயிரம் ஆசிரியர்களுடைய ஒரு அற்புதமான ஒரு படை நம்மிடம் இருக்கின்றது இந்த படைதான் இந்த ஆசிரியர்கள் படை இந்த படைதான் வெற்றியினுடைய இலக்கினை நோக்கிச் செல்லக்கூடிய படையாக இருக்கும் என்பதில் எந்தவிதமான ஐயம் இல்லை உங்களுக்கு அன்பர்களே ஞான ஆசிரியர் நாம் எல்லாம் முதலில் நம்முடைய நற்பண்புகளையும் நல் அறிவுகளையும் நாம் வளர்த்துக் கொள்வதில் ஒரு துளி இம்மி பிசகாமல் நம்முடைய நேரத்தை வீணாக்காமல் அதில் நாம் மிகவும் கவனம் செலுத்த வேண்டும் அதே போன்று இந்த மனவளக்கலையை நாம் மக்களிடத்திலே எடுத்துச் சொல்லும் பொழுது நம்மை பார்த்தவுடன் அவர்களிடம் நம்மிடம் இருக்கின்ற அந்த முகவசியம் நம்முடைய எண்ணத்தின் மூலமாக வருகின்ற ஜகவசியம் அந்த உலக மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்றால் நம்முடைய உடல் மனம் உயிரை நாம் பேணிக் காக்க வேண்டும் இந்த உடல் நலம் காத்தல் உயிர் வளம் காத்தல் மனவளம் சேர்த்தல் இந்த மூன்றிற்கும் ஆசிரியர்களாகிய நாம் தினமும் உடற்பயிற்சி காயகல்ப பயிற்சி தியான பயிற்சி ஆகியவற்றை தினந்தோறும் அவசியம் செய்தல் வேண்டும் ஆசிரியர் பெருமக்களே உங்களுக்காக தினமும் ஒரு மணி நேரம் நீங்கள் ஒதுக்கினால் மீதம் இருக்கின்ற இருபத்தி மூன்று மணி நேரம் அந்நாள் இன்பமாக அமையும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் வேண்டாம் ஏனென்று சொன்னால் இந்த உடல் இல்லாமல் எந்த ஒன்றும் இந்த உலகத்திலே நம்மால் நடத்துவிட முடியாது இந்த உடல் என்பது சரீரம் இன்றி சிவத்தை நம்மால் உணர முடியாது அதே சிவம் இன்றி சரீரம் இயங்கவும் முடியாது எனவே இரண்டிற்கும் அடிப்படை இந்த உடல் என்கின்ற வாகனம்தான் இந்த உடல் என்கின்ற வாகனத்தை நாம் சீர்தூக்குவதற்கும் நம்முடைய மனவளக்கலை என்கின்ற இந்த ஒரு அற்புதமான பதிப்பை உலக மக்களிடம் நாம் எடுத்துச் செல்லும் பொழுது நம்மை பார்த்தவுடன் அவர்கள் அந்த முகத்தின் நம்முடைய வசீகரத்தின் காரணமாக ஒரு காந்த ஈர்ப்பின் காரணமாக நம்மிடம் அவர்கள் சரணாகதி அடைய வேண்டும் என்றால் நாம் நம்முடைய உடலையும் மனதையும் நம்முடைய கனிவான குணங்களையும் மற்றவர்களிடம் நாம் காண்பிக்க வேண்டும் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் தினமும் நாம் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் காயகல்ப பயிற்சி செய்ய வேண்டும் தினமும் தவம் செய்ய வேண்டும் நம்முடைய குணநலத்தை நாம் வளர்த்துக் கொள்வதற்கு தினமும் முடிந்த அளவிற்கு ஒரு பத்து நிமிடமாவது அகத்தாய்வு பயிற்சி செய்ய வேண்டும் அந்த அகத்தாய்வு பயிற்சி செய்யும் பொழுதே அதிலேயே மௌனம் என்பதும் நமக்கு வந்துவிடும் ஆசிரிய பெருமக்களே அகத்தவமும் அகத்தாய்வும் ஆசிரிய பெருமக்களுக்கு இரு கண்கள் ஏன் என்று சொன்னால் அகத்தவம் என்பது ஒரு கிணற்றுக்கு உள்ளே நாம் இறங்குவதற்கு சமம் அகத்தாய்வு என்பது இறங்கிய கிணற்றுக்கு உள்ளே தூர் வாருவதற்கு சமம் இறங்கிய கிணற்றுக்குள்ளே தூர் வாரினால்தான் அங்கே இருக்கின்ற அழுக்குகள் நீங்கும் அந்த இடத்திலே இருக்கின்ற அந்த ஊற்று சரியான முறையிலே நீர் சுரந்து அதனுடைய சுவையை அதிகப்படுத்தும் எனவே அகத்தாய்வு இல்லாத ஒரு அகத்தவமானது தாழ்பால் இல்லாத ஒரு வீட்டினுடைய கதவு போன்றது என்று குரு அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் எனவே இந்த அடிப்படை பயிற்சிகளை ஆசிரியர்களாகிய நாம் தினமும் செய்தல் மிக மிக முக்கியம் அடுத்ததாக நாம் உண்மை பேசுதல் நம்மை அதே போன்று நம்மிடம் வருபவர்களிடம் நன்மை தருவதை நாம் பேசுதல் நாம் அற்றவர்களிடம் பேசும் பொழுது இனிமையாக பேசுதல் இன்முகம் இன் சொல் அதே நேரத்திலே அளவாக பேசுதல் பேசுவதை உன்னுடைய கருத்துக்களை அவர்களிடம் ஆணித்தரமாக எடுத்து வைத்தல் சொல் ஒழுக்கம் காக்கும் வாக்கு தவசிகளாக நாம் இருத்த வேண்டும் என்பதை ஆசிரியர் பெருமக்களாகிய நாம் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் நம்மிடம் நாம் இந்த உலகத்திலே இன்றைக்கு நீங்கள் ஆசிரியர் துணை பேராசிரியர் பயிற்சியில் இருக்கலாம் நாளைக்கே நீங்கள் உங்களுடைய தகுதியின் மூலமாக குருவினுடைய ஆசையின் மூலமாக நாளையே துணை பேராசிரியராகலாம் பேராசிரியர் பயிற்சிக்கு வரலாம் பேராசிரியராகலாம் முதல்நிலை பேராசிரியராகலாம் எவ்வளவோ ஏணி படிகளை நாம் தாண்டி வர வேண்டும் ஆனால் இந்த இடத்திற்கு ஆசிரியர் பெருமக்களாகிய நாம் வர என்றால் நம்மிடம் நான்கு முக்கியமான விஷயங்கள் நமக்கு தேவைப்படுகின்றது ஒன்று பணிவு மற்றொன்று கனிவு அடுத்ததாக துணிவு நான்காவதாக வேதாத்திரியத்திலே தெளிவு இந்த நான்கும் நமக்கு மிக 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 அற்புதமானதாக அவசியமானதாக நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் நாம் அதன்படி கடைபிடிக்க வேண்டும் என்பதை ஆசிரிய பெருமக்களாகிய நாம் உணர வேண்டும் அதே நேரத்திலே என்றென்றும் நாம் பிறரை நேசித்தல் மன்னித்தல் அங்கீகரித்தல் போன்ற செயல்களால் நாம் துயரப்பட்டாலும் மற்றவர்களை துயரப்படுத்தாமல் இருப்பதுதான் மகரிஷியினுடைய ஒரு உண்மையான சீடர்களாகிய ஞான ஆசிரியர்களுக்கு அழகு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆசிரிய பெருமக்களே புலால் உண்ணல் புகை போதைப் பொருட்களை பயன்படுத்துதல் போன்ற பழக்கங்கள் ஞான ஆசிரியர்களுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது என்பதை கண்டிப்பாக கடைபிடிக்குமாறு உங்களை இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம் அதே நேரத்திலே தத்துவங்களை படித்தல் தத்துவங்களை புரிந்து கொள்ளுதல் தத்துவங்களை பின்பற்றுதல் அதே நேரத்திலே பிறருக்கும் அதை உரைத்தல் என்பது ஆசிரியர்களுடைய கடமை இது மட்டுமா நாம் எந்த இடத்தில் சென்றாலும் நம்முடைய உடல் வாகு ஒரு அமைப்பு அந்த உடலினுடைய எடை நம்முடைய உடலை பராமரித்தல் என்பது சரியாக இருக்க வேண்டும் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் உணவில் எளிமை உடையில் ஒழுக்கம் நடையில் கண்ணியம் இது மூன்றும் ஞான ஆசிரியர்களுக்கு மிக மிக அவசியம் ஆசிரியர் பெருமக்களே அறக்கட்டளையிலே இருக்கின்ற நிர்வாகிகளும் நாம் இனிய உறவு காத்து மன்ற வளர்ச்சிக்கு என்றென்றும் தொண்டாற்றுவேன் என்று நாம் சபதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் நிலவு இரவை அழகுபடுத்துகிறது இரவு நிலவை அழகுபடுத்துகிறது நிலவும் இரவும் வானத்தை அழகுபடுத்துகின்றன நீர் தாமரையை அழகுபடுத்துகிறது தாமரை நீரை அழகுபடுத்துகிறது நீரும் தாமரையும் குலத்தை அழகுபடுத்துகிறது அதுபோல ஆசிரியர்கள் மாணவர்களை அழகுபடுத்தட்டும் மாணவர்கள் ஆசிரியர்களை அழகுபடுத்தட்டும் ஆசிரியர்களும் மாணவர்களும் இந்த சமுதாயத்தை அழகுபடுத்தட்டும் அதாவது ஆசிரியரால் மாணவருடைய மேன்மை அடையட்டும் மாணவரால் ஆசிரியர்களுடைய மேன்மை அடையட்டும் ஆசிரியராலும் மாணவராலும் நல்லது ஒரு சமுதாயம் உருவாக்க வேண்டும் என்று அருத்தந்தையினுடைய லட்சியம் அருத்தந்தையுடைய கனவு அந்த குருவினுடைய கனவை நினைவாக்குகின்ற ஒரு மாபெரும் பொறுப்பு நம்மிடம் இருக்கின்றது அதை நாம் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்திலே ஐயா இப்பேற்பட்ட பொறுப்பு என்று நீங்கள் சொல்கிறீர்களே இந்த பொறுப்பை எல்லாம் நாங்க செய்யணுமே எங்களுக்கு குடும்பம் இல்லையா எங்களுக்கு வேலை இல்லையா எல்லோருக்கும் மனதிலும் அந்த கேள்வி எழுவது புரிகின்றது அதாவது சமுதாயத்திற்காக நாம் குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரமாவது தயவு செய்து ஒதுக்குங்கள் நாம் இந்த உலகத்திற்கு வந்ததே சமுதாயத்திற்கு கடமை செய்வதற்காகத்தான் வந்திருக்கின்றோம் வேதத்திலே குறிப்பிடுவது போன்று பரோபகார்த்தம் இதம் சரீரம் புண்ணியம் என்று சொல்லப்படுகிறது மானிடா இந்த உலகத்திலே நீ பிறப்பு எடுத்தது சேவை செய்வதற்காகத்தான் அந்த சேவை செய்யும் பொழுது உனக்கு அந்த சேவையிலே ஏதாவது உனக்கு ஒரு சலிப்பு ஏற்பட்டு விடுமோ என்று உனக்கு வாழ்க்கை என்கின்ற ஒரு அஸ்திரத்தை உன்னிடம் கொடுக்கின்றேன் அந்த வாழ்க்கையில் உனக்கு மாயாலோக உலகத்தை கொடுக்கின்றேன் அந்த மாயாலோக உலகத்திலே நீ கூடுமானவரை சிக்காமல் நீ பிறந்ததற்கு அடையாளமாக சமுதாயத்திற்கு ஏதாவது செய் என்று ஒரு உபதேசத்தை நம் தாயினுடைய கருவறையிலே இருக்கும் பொழுதே கர்ப்பத்திலேயே அந்த உபதேசத்தை வாங்கி கொண்டு வந்த நாம் வந்ததை மறைந்து விட்டோம் அதைத்தான் மகரிஷி அவர்கள் வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடலெடுத்தேன் நிலம் மீது விழுந்த பின்னே என்னை மறந்தேன் எந்த வினை மறந்தேன் என்று மகரிஷி குறிப்பிடுகின்றார் அந்த நம்முடைய வினையை நாம் மறந்துவிட்டு இந்த உலகத்திலே நாம் தான் எல்லாம் என்று தான் என்கின்ற அதிகார பற்றும் தனது என்கின்ற பொருள் பற்றும் நம்மிடம் இருப்பதால் தான் இந்த பொய்பொருள்கள் அனைத்தும் நமக்கு உள்ளே இருக்கின்ற மெய்ப்பொருளை உணர்வதற்கு தடுக்கின்றன அந்த மெய்ப்பொருளை ஒரு மனிதன் வாழும் காலத்திலேயே உணர வேண்டும் என்றால் உன்னுடைய மனம் சமுதாயம் வரை விரிய வேண்டும் எப்பொழுது உன்னுடைய மனம் தன் தான் குடும்பம் அந்த நிலையில் மட்டும் மனம் சுருங்கிய நிலையில் இருக்கின்றதோ அவர்கள் மனிதர்கள் எப்பொழுது ஒரு மனிதருடைய மனம் சமுதாயம் வரை விரிக்க விரிகிறதோ அவர்கள் துறவிகள் என்று வேதத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார்கள் எனவே நம்முடைய மனம் சமுதாயம் வரை விரிய வேண்டும் அந்த சமுதாயம் வரை மனம் எப்பொழுது விரியும் நீ சரியான முறையில் உடற்பயிற்சி செய்து காயகல்ப பயிற்சி செய்து தியான பயிற்சி செய்து அகத்தவம் நீ அகத்தாய்வு நீ செய்தால் அத்த அந்த சமுதாயம் வரை உன்னுடைய மனம் எப்பொழுது சமுதாயம் வரை உன்னுடைய மனம் விரியும் உன்னுடைய மனம் எப்பொழுது பிரபஞ்சம் வரை விரிகிறதோ அப்பொழுது உன்னுடைய மனம் சமுதாயம் வரை விரிகின்றது ஆசிரிய பெருமக்களே அந்த நிலைக்கு நம்முடைய மனம் செல்ல வேண்டும் என்றால் குருவினுடைய கொள்கைகள் மீது ஆழ்ந்த ஈடுபாடு கொள்ள வேண்டும் இன்று முதல் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நான் அருத்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களை இந்த வாழ்நாளிலே குருவாக ஏற்றிருக்கின்றேன் குருவினுடைய கொள்கைகள் மீது ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டிருப்பேன் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் கடைசியும் வரை குருவின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்து குரு விட்டு சென்ற அந்த பணிகளை குரு காட்டிய வழியில் இந்த சமுதாயத்திற்கு நான் என்னால் இயன்றவரை கொடுப்பேன் என்னால் இயன்றவரை இந்த சமுதாயத்திற்கு நான் சேவை செய்வேன் என்கின்ற சங்கல்பத்தை நாம் எடுத்துக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் என்றால் மகரிஷி அவர்கள் எந்த இடத்திலும் உனக்கோ உன்னுடைய குடும்பத்திற்கு உள்ளோ நீ பிரச்சனைகளை வைத்துக்கொண்டு சமுதாயத்திற்கு சேவை செய் என்று மகரிஷி எந்த இடத்திலும் குறிப்பிடவில்லை உனக்கு வாழ்க்கையில் ஒரே ஒரு இடத்திலே சுயநலம் தேவை அந்த சுயநலம் உன்னுடைய உடல் நலத்தில் இருக்கட்டும் அன்பர்களே என்று தான் குரு அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஆசிரிய பெருமக்களே நாம் அனைவரும் எப்பேற்பட்ட நிலையில் இருக்கிறோம் தெரியுமா கோடிக்கணக்கிலே ஒரு முதலாளி கோடிக்கணக்கிலே முதலீடு செய்து ஒரு பொருளை தயாரித்து அந்த பொருளை தயாரித்த பொருளை அவ்வளவு பேருடைய உழைப்பு இருக்கிறது அதுல ஆனால் அந்த தயாரித்த பொருள் இந்த மார்க்கெட்டுக்கு வந்து அதை உபயோகம் என்று சொன்னால் அதற்கு யார் தேவை அந்த மார்க்கெட்டிங் தேவை தான் ஆசிரியர் பெருமக்களாகிய நாம் இந்த வேதாத்திரியம் என்கின்ற ஒரு மாபெரும் ஒரு பொக்கிஷம் இது நம்முடைய பொக்கிஷம் வந்து கொஞ்சம் கஷ்டமான பொக்கிஷம் ஏன் சொன்னா இன்னைக்கு மார்க்கெட்டிங்னு சொல்றது வந்து ஒரு பொருளை இப்படி நம்ம கண்ணால காமிச்சிடலாம் இது என்னுடைய பொருள் இது எங்க நிறுவனத்தினுடைய சோப்பு இது எங்க நிறுவனத்தினுடைய சைக்கிள் இது எங்க நிறுவனத்தினுடைய பைக் இப்படின்னு காமிக்கலாம் மத்தத கூட நம்ம கம்பேர் பண்ணி இதெல்லாம் எங்களுடைய அட்வான்டேஜஸ் இருக்குன்னு நம்ம சொல்லலாம் ஆனால் அந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் நமது அல்ல கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருளை நாம் மார்க்கெட்டிங் செய்கிறோம் எது உயிரை பற்றி பேசுகிறோம் உயிர் என்பது கண்ணுக்கு தெரியுமா கண்ணுக்கு புலப்படாத ஒரு மறை பொருள் அது அதை பற்றி நாம் மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டும் என்றால் நம்முடைய திறமையை நாம் எந்த அளவிற்கு வளர்த்து கொள்ள வேண்டும் நம்முடைய அறிவை எந்த அளவு நம் அறிவை கொண்டு நாம் சிந்தித்து வேண்டும் எந்த அளவிற்கு நமக்கு உள்ளே இருக்கின்ற இந்த சிற்றறிவை பேரறிவோடு நாம் இணைத்துக் கொள்ள வேண்டும் இதையெல்லாம் ஒவ்வொன்றையும் நாம் தினம் 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 சிந்தித்து பார்க்க வேண்டும் வகுப்புக்கு போகிறோம் ஒருத்தர் தான் இருக்காங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்கன்னு சொன்னா எனக்கு பத்து பேர் வரலையே வகுப்புல இருபது பேர் வரலையே நூறு பேர் வரலையே சொல்லக்கூடாது குருவை நினைச்சு பாருங்க குருவாஞ்சேரியிலிருந்து சென்னைக்கு பஸ் மூலமாகவும் ரயில் மூலமாக வந்து ஒரே ஒரு அன்பதற்கு தீட்சை கொடுப்பதற்காக காலை வந்து மாலை வரை காத்திருந்து தீட்சை கொடுத்துட்டு போயிருக்கிறார் அந்த குருவிற்கு முன்னால் நாம் எம்மாத்திரம் இன்னைக்கு பாருங்க இந்த பீரியடில் கூட வந்து நம்ம வந்து இணையத்தின் மூலமாக நாம் அனைவரும் இணைவதற்கு உலக சமுதாய சேவா சங்கம் நமக்கு தலைமையும் மண்டலமும் ஒருங்கிணைப்பாளர்களும் நம்மை இணைத்திருக்கிறார்கள் இந்த அளவிற்கு இன்றைக்கு விஞ்ஞானம் வளர்ந்திருக்கின்றது மகரிஷி அதைத்தான் சொல்றார் இந்த நாள் விஞ்ஞானமோ ஏற்றம் பெற்றதுன்னு மகரிஷி சொல்றார் இந்த விஞ்ஞானத்தின் மூலமாக இன்றைக்கு எவ்வளவோ விஷயங்கள் இன்னைக்கு உலக அரங்கிலே நம்மால் சாதிக்க முடியும் இதை வைத்துக்கொண்டு இந்த மனவளக்கலையை அடுத்த நிலைக்கு நாம் எடுத்து செல்ல வேண்டியது நம்முடைய கடமை அன்பர்களே அப்படி நம்ம கடமைன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மணி நேரம் இல்ல வாரத்திற்கு ரெண்டு நாட்களோ மூன்று நாட்களோ தயவு செய்து தவ வாருங்கள் தயவு செய்து அறக்கட்டளைக்கு வாருங்கள் அங்கே இருக்கின்ற நிர்வாகிகளுக்கு நாம் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்து நம்மால் முடிந்த அளவு பவுண்டேஷன் கோர்ஸுக்கு ஒரு டிப்ளமோ கோர்ஸுக்கு ஒரு பிஏ பிஎஸ்சி ஒரு எம்ஏ எம்எஸ்சி ஒரு வேதாத்ரி மகரிஷி காலேஜ் ஆஃப் யோகா அந்த இடத்துல ஒரு மாணவர்களை சேர்த்தல் நம்மால் முடிந்த ஒரு குரு சேவை நாம் செய்ய வேண்டும் ஏன் இந்த சேவை செய்ய வேண்டும் என்றால் அதிலும் ஒரு சுயநலம் ஒன்று இருக்கிறது அன்பர்களே அனைவருக்கும் தெரியும் ஒரு விஷயம் ஒரு சில ஆசிரியர்களுக்கு தெரியாமல் கூட இருக்கும் உலகத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம் அன்னதானத்தை விட லட்சம் மடங்கு உயர்ந்தது கோதானம் கோதானத்தை விட லட்சம் மடங்கு உயர்ந்தது நிதானம் நிதானத்தை விட லட்சம் மடங்கு உயர்ந்தது நேத்திரதானம் தானம் நேத்திரதானத்தை விட லட்சம் மடங்கு உயர்ந்தது கல்வி அன்பர்களே இந்த அன்னதானம் என்பது உலகத்திலேயே சிறந்தது அதை விட லட்சம் மடங்கு உயர்ந்தது கோதானம் பசுவை தானமாக வழங்குவது என்று சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன அதை விட லட்சம் மடங்கு உயர்ந்தது நிதானம் அதைவிட லட்சம் மடங்கு உயர்ந்தது நேத்திர தானம் கண்களை தானமாக கொடுப்பது நாம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்த பிறகு அதைவிட லட்சம் மடங்கு உயர்ந்தது கல்வி தானம் ஒருவருடைய கல்விக்கு நாம் உதவி செய்வது அதே நேரத்திலே ஞான ஆசிரியர்களாகிய நாம் நமக்கு இதில் என்ன பங்கு என்றால் இந்த இவை எல்லாம் லட்சம் மடங்கு இந்த கல்வி தானத்தை விட கோடி மடங்கு உயர்ந்தது கோடி மடங்கு உயர்ந்தது இவையெல்லாம் லட்சம் மடங்கு கோடி மடங்கு உயர்ந்தது எது என்றால் ஞானதானம் ஞானதானம் என்றால் என்ன ஞானதானம் யாரால் அளிக்க முடியும் பிரம்ம ஞானியாகி அருள் நிதியானவர் ஒருவர் மட்டுமே தான் பிரம்ம அடுத்தவரை நாம் தொட்டு தீட்சை கொடுக்க முடியும் அந்த அப்பேற்பட்ட உயர்ந்த நிலைக்கு நாம் ஒருவரை தொட்டு தீட்சை கொடுத்தால் அவருக்கு நாம் ஞானத்தை கொடுக்கின்றோம் இந்த உலகத்திலேயே சிறந்த தானம் ஞானதானம் மட்டுமே அந்த ஞானதானத்தை நாம் வாழ்க்கையிலே ஒருவருக்காவது கொடுப்பதற்கு இந்த உலகத்திலே மகரிஷி நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கின்றாரே அந்த வாய்ப்பை ஆசிரியர்களாகிய நாம் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமா நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எத்தனை பேர் மன்றத்திற்கு சென்று நாம் போய் தீட்சை கொடுத்திருக்கின்றோம் எத்தனை கல்லூரிகளில் எத்தனை பள்ளிகளில் எத்தனை நிறுவனங்களில் நம்முடைய நிர்வாகிகள் செல்லும் பொழுது நம்மால் முடிந்த அளவு ஏதாவது ஒரு தடவை சென்று நாம் தீட்சை கொடுக்க வேண்டாமா அதை பழகிக்கொள்ள வேண்டாமா எப்பேற்பட்ட நிலையிலே நம்மை மகரிஷி அவர்கள் வைத்திருக்கிறார் என்று பாருங்கள் அன்பர்களே ஆசிரியர் பெருமக்களே உங்களை சிரம் தாழ்த்தி வணங்கி வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கின்றோம் நம்மிடம் இரண்டு பட்டங்கள் மகரிஷி கொடுத்திருக்கிறார் பிரம்ம ஞானி அருள் இந்த இரண்டு பட்டமும் மாறாது நம்மிடம் இருக்கின்ற துணை பேராசிரியர் பயிற்சி மாறலாம் பேராசிரியராக மாறலாம் ஆசிரியராக மாறலாம் முதுநிலை பேராசிரியராக மாறலாம் அது எப்படி வேண்டாலும் மாறிக்கொள்ளட்டும் அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம் நம்முடைய கடமைகளை நாம் செய்து கொண்டே வர வேண்டும் ஆனால் நம்மிடம் என்றென்றும் நிரந்தரமாக இருப்பது ரெண்டே ரெண்டு பட்டங்கள் அது பதவி பட்ட பதவின்னு சொல்லக்கூடாது பட்டம்னு சொல்ல வேண்டாம் ஒரு அற்புதமான பொக்கிஷம் நமக்கு ரெண்டு மகரிஷி கொடுத்திருக்கிறார் ஒன்று பிரம்மஞானி அருள் நிதி மகரிஷி ஏன் இந்த பிரம்ம பிரம்மஞ்சானிங்கிற ஒரு பெயரை மகரிஷி வந்து நமக்கு தேர்வு செய்தார் என்று கொஞ்சம் ஆசிரியர்களாகிய நாம் ஆராய்ச்சி செய்து பார்க்க வேண்டும் அன்பர்களே அதாவது மகரிஷி அவர்கள் எதற்காக இப்படி ஒரு பட்டத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் பிரம்ம ஞானி என்று எவர் ஒருவர் வாழும் காலத்திலேயே தன்னுடைய அறிவை அறிய முற்பட வேண்டும் என்று எல்லா மகான்களும் சொன்னார்கள் மகரிஷி அவர்கள் சற்று வித்தியாசப்பட்டு அன்பர்களே அறிவை அறிய முற்படும் முன் உன்னுடைய கருவை நீ அறிய முற்படு எப்பொழுது உன்னுடைய கருவை நீ அறிகின்றாயோ அப்பொழுது உன்னுடைய அறிவு தானாக அறியப்படும் என்று மகரிஷி அவர்கள் கூறுகின்றார்கள் எவர் ஒருவர் தன்னுடைய கருவை அறுகின்றாரோ உடல் மனம் உயிர் சார்ந்த பயிற்சிகள் செய்து அதற்கு கூடயே என்ன பண்ணணுமா நான்கு விஷயங்கள் செய்ய வேண்டும் என்று மகரிஷி கூறுகிறார்கள் தன்னை அறிதல் தன் குறை உணர்தல் குறைகள் தீர வழிவகுத்தல் வகுத்தபடி வாழ்தல் ஆசிரியர்களுடைய நாம் இந்த நான்கு விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும் இந்த நான்கு விஷயங்களை எந்த ஒரு ஆசிரியர் எந்த ஒரு மனவளக்கலை அன்பர் கடைபிடிக்கின்றார்களோ அவர்கள் பிரம்மத்தை உணர்ந்த நிலைக்கு செல்கின்றார்கள் சரி மகரிஷி இப்படி ஏன் கொடுக்கிறார் என்றால் வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் த டெபனிஷன் ஆஃப் பிரம்மஞானி பிரம்மஞானி என்பவர் யார் என்று ஒரு இடத்துல வருகிறது நான்கு வேதங்களிலும் வருகிறது அதாவது இந்த உலகத்திலே பிறந்த ஒரு ஆணாக இருந்தாலும் சரி ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி பிரம்மத்தை உணர்ந்த ஒரு பிரம்மஞானி ஆனவர் ஒரு குடும்பத்திலே அந்த ஒரு பிரம்ம ஞானி செய்கின்ற தவமானது நல்லா கேட்டுக்கங்க அந்த பிரம்மஞானி செய்கின்ற தவமானது அந்த பிரம்ம ஞானி அவருடைய குடும்பம் அவருடைய சுற்றம் அவருடைய தவத்தினுடைய வலிமையை பொறுத்து அந்த ஊரையும் பாதுகாக்கும் என்று வேதத்திலே பிரம்மஞானிக்கு இலக்கணம் கொடுத்திருக்கின்றார்கள் இப்பொழுது கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் மகரிஷி நமக்கு இந்த பிரம்மஞான பட்டத்தை நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் நான் எதை உணர்ந்தேனோ அதை உங்ககிட்ட ஓதிட்டேன் உங்களுடைய கடமை என்ன நீங்கள் எதை உணர்ந்தீர்களோ நீங்கள் மற்றவர்களுக்கு அதை ஓதுங்கள் என்று தானே மகரிஷி நம்ம அந்த பட்டத்தை கொடுத்திருக்கிறாரு இந்த பிரம்மஞானிங்கிற பட்டத்தை வச்சுக்கிட்டு நம்ம உலக சமுதாய சேவா சங்கத்திற்கு நாம் என்ன செய்திருக்கிறோம் என்பதை கொஞ்சம் மனசுக்குள்ள நாம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க வேண்டாமா அந்த தருணம்தான் இந்த புத்தாக்க பயிற்சி நமக்கு இன்னைக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு நமக்கு மண்டலத்தின் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கிறது ஆசிரிய பெருமக்களே அதை நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும் இரண்டாவதாக அருள்நிதி என்கின்ற பட்டம் இந்த அருள்நிதி என்கின்ற பட்டம் யாருக்கு உண்டு கடவுளுக்கு மட்டுமே உண்டு ஒரு குருவிற்கு மட்டுமே உண்டு அருள் என்றால் இறைவனிடம் மட்டுமே கிடைக்கும் நிதி என்றால் அதை கொடுப்பது இறைவன் மட்டுமே அல்லது குரு நினைத்தால் அதை கொடுக்க முடியும் அப்பேற்பட்ட அருள் நிதியை கொடுக்கின்ற ஒரு தகுதியை குரு அவர்கள் நம்மை ஆக்கியிருக்கிறார் என்றால் நாம் அனைவரும் ஒவ்வொரு வேதாத்ரி மகரிஷி என்று நீங்கள் அனைவரும் இன்று முதல் நீங்கள் ஒரு சபதம் எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த புத்தாக்க பயிற்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களே உங்கள் அனைவரும் மீண்டும் ஒரு முறை நாங்கள் சிரம்தாழ்த்தி கொள்கின்றோம் உலக சமுதாய சேவா சங்கத்தின் மூலமாக நான் நானும் ஒரு வேதாத்ரி மகரிஷி என்னிடம் பிரம்மஞானி அருள் என்கின்ற ரெண்டு பட்டத்தை குரு அவர்கள் என் மீது நம்பிக்கை வைத்து எனக்கு கொடுத்திருக்கின்றார்கள் அதை வைத்து என்னால் முடிந்த அளவிற்கு இந்த சமுதாயத்திற்கு நான் தொண்டு செய்வேன் என்னால் முடிந்த அளவிற்கு இந்த சமுதாயத்திற்கு தொண்டு செய்யும் பொழுது என்னால் முடிந்த அளவிற்கு ஞானத்தை மற்றவர்களுக்கு நான் போதிப்பேன் நான் எதை கற்றேனோ அதை உணர்வேன் நான் எதை உணர்ந்தேனோ அதை மற்றவர்களுக்கு உணர்த்துவேன் என்கின்ற சபதத்தை நாம் அனைவரும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி நாம் அனைவரும் அதை எடுத்துக்கொண்டால்தான் ஒரு குருவிற்கு நாம் செய்த ஒரு உண்மையான தொண்டாக முடியும் அன்பர்களே இந்த உலகத்திலே கோடான கோடி அன்பர்கள் கோடான கோடி அன்பர்கள் இந்த உலகத்திலே உடற்பயிற்சி செய்கிறார்கள் தியானம் செய்கிறார்கள் அதிலே லட்சக்கணக்கான அன்பர்கள் ஒரு குருவை பிடித்து கொண்டு இதைகளை செய்கிறார்கள் அந்த லட்சக்கணக்கானவர்களிலே ஆயிரம் கணக்கானவர்கள் மட்டுமே தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த ஆயிரம் கணக்கானவர்களிலே நூற்று கணக்கானவர்கள் மட்டுமே அதில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் நூற்று கணக்கானவர்களிலே ஒரு சிலர் மட்டுமே சித்தி பெற்றிருக்கிறார்கள் அப்படி என்றால் கோடியில் ஆரம்பித்து ஒரு பயிற்சியை சித்தி பெற்றவர் என்று வரும்பொழுது ஒரு சிலரே என்று வேதங்களில் குறிப்பிடப்படுகிறது அதைத்தான் தமிழ் குறவஞ்சி என்கின்ற ஒரு பாடலிலே அறிவை அறிந்தோர் ஆயிரத்திலொன்றே அருளை அறிந்தோர் ஒன்றே குருவை அறிந்தோர் கோடியில் ஒன்றே தன் கருவை அறிந்தோர் காண்பது அரிதே தன் கருவை அறிந்தோர் காண்பது அரிதே தன்னுடைய அறிவை அறிந்தவர்கள் ஆயிரத்துல ஒருத்தர் இருப்பாங்க அருள் என்கின்ற இறைவனை அறிந்தவர்கள் லட்சத்துல ஒருத்தர் இருப்பாங்க குருவை அறிந்தவர்கள் கோடியில் ஒருத்தர் இருப்பாங்க ஆனால் அவரவர்களுடைய கருவை அறிந்தவர்கள் இந்த உலகத்திலே பார்க்க முடியாதப்பா அப்படின்னு சொல்றது ஆனால் அந்த கருவை அறியக்கூடிய தவங்களையும் அந்த கரு மையத்தை அறியக்கூடிய அகத்தாய்வு பயிற்சிகளையும் அந்த கருமையத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய காயகல்ப பயிற்சியும் உடல் தூய்மை செய்தால் தான் வினை தூய்மை நமக்கு போகும் என்பதற்காக உடற்பயிற்சியும் கொடுத்த எப்பேற்பட்ட ஒரு குருவை நாம் பிடித்திருக்கின்றோம் அந்த குருவிற்கு நாம் திரும்ப செய்யக்கூடிய குரு காணிக்கை என்ன என்பதை ஆசிரியர் பெருமக்களே உங்களிடமே விட்டு விட்டுவிடுகின்றேன் நீங்கள் சிந்தியுங்கள் நாம் எந்த இடத்திற்கு சென்னாலும் உங்களிடம் ஒரு பணிவான வேண்டுகோள் குருவினுடைய கொள்கைகளை தடம் மாறாமல் அதனுடைய தரம் பதியாமல் அந்த கொள்கைகளை மக்களிடம் எடுத்துச் சொல்லுங்கள் அதே நேரத்திலே மற்ற காவியங்களைப் பற்றியோ இதிகாசங்களைப் பற்றியோ புராணங்களை பற்றியோ வேதங்களை பற்றியோ நாம் குறிப்பிட வேண்டும் அதை குறிப்பிடும் பொழுது அதனுடைய சிறப்புகள் என்ன அந்த சிறப்பை சொல்லிவிட்டு எந்த ஒன்றை நாம் உதாரணத்திற்கு எடுத்துக் கொள்கின்றோமோ அந்த ஒன்றை விட வேதாத்திரியத்திலே இருக்கின்ற சிறப்பை அதனோடு ஒப்பிட்டு சொன்னால்தான் வேதாத்திரியத்தினுடைய பிம்பம் இந்த உலகத்திற்கு வெளியில் தெரியும் குருவனுடைய மேன்மை இந்த உலகத்திற்கு புலப்படும் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் இந்த உலகத்திலேயே முதல் முதல் தோன்றியது வேதம் அந்த வேதம் என்பதற்கு தோன்றிய காலம் யாருக்கும் தெரியாது ஆதி காலம் முதல் இருந்ததாக சொல்லப்படுகிறது அந்த வேதத்தின் தந்தை என்று அழைக்கப்படும் வியாச பகவான் அவர்கள் அந்த வேதத்தை தொகுத்திருக்கின்றார்கள் வேதத்தை நான்காக பிரித்தார்கள் ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் அதர்வண வேதம் ரிக்வேதம் என்பது பிரக்யானம் பரபிரம்மம் என்றும் யஜுர்வேதம் என்பது அகம் பிரம்மாஸ்மி என்றும் அடுத்ததாக சாமவேகம் என்பது தத்துவமசி என்றும் வேதம் என்பது அயனாத்மம் பரபிரம்மம் என்றும் சொல்கின்றது அதாவது எந்த ஒரு பேருணர்வு பொருள் உனக்கு உள்ளே ஒன்று இருக்கிறதோ அதுவே பிரம்மம் என்று ரிக்வேதம் சொல்கிறது உள்ளே தான் அந்த பிரம்மம் இருக்கிறது அதை நீ உணர்வாயாக என்று சொல்கிறது சாமவேதம் தத்துவமசி நீயே அது அதுவே நீ என்று சொல்கிறது அதர்பன வேதம் அயனாத்மம் பரபன்மம் உன்னுடைய ஆத்மாவே பிரம்மம் என்று சொல்கிறது இந்த நான்கு வேதங்களும் மானிடரே உடலுக்குள்ளே நீ பிரம்மத்தை தேடினால் அந்த நீ உணரலாம் என்று நான்கு வேதங்களும் சொல்கின்றன இதை நாம் வந்து ஒரு வகுப்பெடுக்கும்போது போது எடுத்துக்காட்டுக்கு சொல்றோம் இப்படி சொல்லிட்டு வேதாத்திரியத்துடைய சிறப்பங்க சொல்லும் நான்கு வேதங்கள் பிரம்மத்தை உன்னுள் உணரலாம் என்று சொன்னாலும் ஆனால் இந்த எஞ்சான் உடலுக்குள்ளே மனிதர்களாகிய நாம் வாழும் காலம் முழுவதும் தேடி தேடி மறைந்து விடுகின்றோம் ஆனால் ஐந்தாவது வேதமாகிய வேதாத்ரியமோ அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி அந்த எஞ்சான் உடலுக்குள்ளே அந்த பிரம்மமானது அறிவாக விளங்கிக் கொண்டிருக்கின்றது என்பது வேதாத்ரியத்திலே மகரிஷி அவர்கள் தெல்ல தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள் என்று ஆணித்தரமாக நீங்கள் சொல்லும் பொழுது வேதத்தினுடைய சிறப்பு என்ன வேதாத்திரியத்தினுடைய சிறப்பு என்ன இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் எந்த விஷயத்தை நாம் உதாரணத்திற்கு எடுத்துக்கொண்டால் உதாரணத்தினுடைய சிறப்புகளை மட்டும் சொல்லிவிட்டு நேரமின்மை காரணமாகவோ வேதாத்திரியத்தோடு நாம் ஒப்பீடு செய்ய முடியாமல் போனால் நாம் குருவுக்கு செய்கின்ற ஒரு உண்மையான காணிக்கையாக இருக்க முடியாது எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மக்களிடம் அன்பர்களிடம் சொல்ல போகின்றீர்களோ அதை பற்றி தெளிவாக சிந்தியுங்கள் ஒரு இதிகாசத்திலே ஒரு உதாரணத்தை எடுத்தால் அதை விட சிறப்பு வேதாத்திரியத்திலே இருக்கிறது அதை மக்களிடம் நாம் எடுத்து சொல்ல வேண்டும் உத ஆக்கினை தவம் சொல்கின்றோம் கீதையிலே ஆக்கினை தவம் கீதையினுடைய உச்சம் ஒரு ஞானி என்பவர் யார் என்று அர்ஜுனன் கேட்கின்றார் அதற்கு பகவான் கண்ணன் அவர் கிருஷ்ணர் அவர்கள் சொல்லுகின்றார்களோ அர்ஜுனா இந்த உலகத்திலே எந்த ஒரு மனிதர் ஆனோ பெண்ணோ வெளி உலக நாட்டத்தை மறந்து தன்னுடைய ஐந்து புலன்களையும் தன்னகத்தை அடக்கி தன்னுடைய நாசி மூக்கின் வழியாக உள்ளே வெளியே செல்லும் மூச்சு காற்றை கவனித்து பூர்வ மத்தியில் எவர் ஒருவர் மனம் வைத்து தவம் செய்கின்றாரோ அவரே இந்த உலகத்தில் ஞானி என்று அழைக்கப்படுவார் இதுவே வேதத்தின் உச்சம் என்று கீதையிலே சொல்லப்பட்டிருக்கிறது இப்போது மகரிஷியை பாருங்கள் அன்பர்களே வேதாத்திரியத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது கீதையினுடைய உச்சம் வேதாத்திரியத்தின் ஆரம்பம் வேதாத்திரியத்துல ஆரம்பமே என்ன சொல்கிறது அந்த ஆக்கினே தான் வேதாத்திரியத்தினுடைய ஆரம்பமே காவியங்களின் உச்சம் என்றால் வேதாத்திரியத்தினுடைய உச்சம் எங்க இருக்கிறது என்பதை அன்பர்களே நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் என்று அவர்களிடம் நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுடைய மதிப்பும் கூடும் வேதாத்திரியத்தினுடைய மதிப்பும் கூடும் குருவனுடைய மேன்மையும் கூறும் இது நாம் குருவுக்கு செய்யும் அற்புதமான ஒரு காணிக்கை அதனால் எனவே ஆசிரிய பெருமக்களே நமக்கெல்லாம் ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இந்த உலகத்திலேயே ஒவ்வொரு மற்றொரு சிறப்பு என்னவென்றால் உடலுக்கென்று தனியாக ஆன்மீக சங்கங்கள் இருக்கின்றது மனதிற்கென்று ஆன்மீக சங்கங்கள் தனியாக இருக்கின்றது வெறும் காலட்சேபத்திற்காக கதைகள் சொல்வதற்காக தனியாக ஆன்மீக சங்கங்கள் இருக்கின்றது ஆனால் உடலுக்கும் மனதிற்கும் உயிருக்கும் குணத்திற்கும் ஒரே இடத்திலே பயிற்சி அளிக்கக்கூடிய உண்மையாக ஒரு ஆன்மீக சங்கம் எதுவென்றால் உலக சமுதாய சேவா சங்கம் மட்டுமே என்பதை நீங்கள் நினைவிலே வைத்துக்கொண்டு நீங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொண்டு இதை சபதமாக ஏற்றுக்கொண்டு எந்த இடத்திலும் நீங்கள் ஆணித்தரமாக சொல்லலாம் அப்பேற்பட்ட அற்புதங்கள் நிறைந்ததுதான் நம்முடைய உலக சமுதாய சேவா சங்கம் அந்த உலக சமுதாய சேவா சங்கத்திலே ஒரு ஒப்பற்ற தலைமையின் கீழ் நாம் இயங்குகின்றோம் நம்முடைய உடற்பயிற்சிக்கு இணையானது இந்த உலகத்திலே எதுவும் இல்லை வர்மக்கலையோடு இணைந்தது அக்கு பயிற்சியோடு இணைந்தது வைத்துக் கொள்ளுங்கள் நம்முடைய பயிற்சிகள் அனைத்தும் அந்த எல்லா மருத்துவம் முறைகளையும் கடந்தது நம்முடைய பயிற்சி மருந்தில்லா மருத்துவம் அருத்தந்தை வேதாத்ரி மகரிஷினுடைய உடற்பயிற்சி என்பதை நாம் உலக மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்றால் பயிற்சியுடைய நுணுக்கங்களை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் பயிற்சியினுடைய நுணுக்கங்கள் நமக்கு தெரிய வேண்டும் என்றால் நாம் தினமும் உடற்பயிற்சி கருவிலேயே திருவுடைய குழந்தை பிறப்பதற்கும் பிறந்த நாம் நம்முடைய பதிவுகளை சஞ்சித கர்மத்தின் மூலமாகவும் பிரார்த்த கர்மத்தின் மூலமாகவும் பதிவினுடைய தாக்கத்தை குறைத்துக் கொள்வதற்கும் நம்முடைய கரு மையத்தை தூய்மை செய்வதற்கும் அற்புதமான பயிற்சியாம் சித்தர்கள் யோக காயகல்ப பயிற்சி வேற எந்த ஆன்மீக மையத்திலும் இல்லாத ஒரு சிறப்பு இதுல இருக்கின்றது மனிதனுடைய ஆயுளை நேரடியாக அதிகரிக்கக்கூடிய விஞ்ஞான பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட பயிற்சி அற்புதமான பயிற்சி நம்முடைய காயகல்ப பயிற்சி என்று நீங்கள் வெளியில் சொல்ல வேண்டும் என்றால் அதை நாம் தினமும் உணர்ந்து செய்ய வேண்டும் மன்றத்திலே காயகல்ப பயிற்சி நடக்கும்போது அன்பர்கள் அனைவரும் நீங்கள் அனைவரும் போய் அதை மறுபயிற்சி திரும்ப திரும்ப கலந்துக்குங்க அதே மாதிரி அகத்தாய்வு பயிற்சி எல்லாம் கலந்துக்குங்க பிடிசி கோர்ஸ் எல்லாம் கலந்துக்குங்க அப்பதான் ட்ரைனிங் எடுக்க முடியும் அன்பானவர்களே ஆசிரியர் நிறைவு பெறுவதற்கு அற்புதமான ஒரு கலை உங்களிடம் இருக்கிறது குருவை பத்திரமாக பிடித்து கொள்ளுங்கள் சிக்கன பிடித்தேன் குருவின் திருவடியை என்று குருவினுடைய திருவடியை பற்றி கொண்டு இந்த புத்தாக்க பயிற்சியில் நாம் ஒரு சபதம் ஏற்போம் இன்று முதல் உலக சமுதாய சேவா சங்கத்திற்கு என்னுடைய இறுதி மூச்சு உள்ளவரை என்னால் முடிந்த சமுதாய சேவைகளை நான் செய்வேன் என்னுடைய தரத்தை நான் மேம்படுத்திக் கொள்வேன் தனி மனிதனுடைய அமைதியை கடைபிடிப்பேன் என் குடும்பத்திலே அமைதியை கடைபிடிப்ப நான் வற்புறுத்துவேன் அதற்குண்டான முயற்சிகளை செய்வேன் இந்த உலகம் அமைதி பெறுவதற்கு என்னால் ஆன முயற்சிகளை நான் தினம் தினம் குரு காணிக்கையாக உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய தலைமையின் கீழ் செய்வேன் என்று உறுதிமொழியை எடுத்துக்கொண்டு ஒரு அற்புதமான சிந்தனைக்கு புத்தாக்க பயிற்சிக்கு வாய்ப்பினை நல்கிய உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய தலைவர் அவர்களுக்கும் ஸ்மார்ட் இயக்குனர் அவர்களுக்கும் ஸ்மார்ட் இணை இயக்குனர் அவர்களுக்கும் மண்டலத்தினுடைய தலைவர் அவர்களுக்கும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கும் சிறம் தாழ்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு நல்லதொரு சந்தர்ப்பத்திலே சந்திப்போம் என்று கூறி இந்த புற்றாக்க பயிற்சியினுடைய இந்த ஊக்க பேச்சை இத்தோடு நிறைவு செய்கின்றோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்